இந்திய சுதந்திரத்தை நாம் அடைவதற்கு முன்பாகவே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூறி ஓங்கார குரல் கொடுத்து இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் போராட்டத்தின் மீது இருந்த நம்பிக்கையில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கவிதை முழக்கம் செய்தார் மகாகவி பாரதி. இவரது இந்த பாடல் தமிழகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் எதிரொலித்தது. இவரது கவிதைகள் தேசப்பற்றை வளர்க்கும் அளவுக்கு தீவிரமாக இருந்ததைக் கண்டு வெள்ளையர்கள் நடுநடுங்கினார்கள். அவரை கைது செய்ய எண்ணினார்கள். தாயின் மணிக்கொடி வாரி, அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரி என்று இந்திய மக்கள் அனைவரையும் வந்தே மாதரம், வெள்ளையனே வெளியேறு என்ற புரட்சி கோஷம் எழுப்பிட வைத்தார் மகாகவி பாரதி. இந்திய சுதந்திர நன்னாளில் மகாகவி பாரதி போன்ற தேச தியாகிகளை நெஞ்சில் நினைத்து வணங்கி அஞ்சலி செலுத்துவோம். மகாகவி பாரதியின் வரலாற்றை மிகச் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சிட்டுக்குருவி பாடல் முதல் தேச பாடல்கள் வரை தெள்ளு தமிழில் தந்த பாரதியார் 1882 டிசம்பர் 11 எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை சின்னச்சாமி ஐயர், தாய் லட்சுமி அம்மாள். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் மற்றும் சுப்பையா என்றும் அழைப்பார்கள். 11 இவர் புலமையுடன் திகழ்ந்ததால் இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டதாக சொல்வார்கள். இப்பெயராரையே பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். திருநெல்வேலியில் 5 படிப்பு முடிந்த பின்பு இவருக்கு திருமணமானது. இவரது மனைவியார் செல்லம்மா என்பவர். சின்னஞ்சிறு வயதில் தாயை பறிகொடுத்தவர் மகாகவி பாரதி. 16 தந்தையையும் இழந்தார். இதனால் தன் அத்தை வீடான காசிக்கு சென்று தங்கலானார். சில ஆண்டுகளில் எட்டயபுரம் திரும்பிய அவர் எட்டயபுரம் மன்னனின் தோழனானார். பின்பு சில மாதங்கள் மதுரையில் சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பிறகு சென்னை நகருக்கு வந்து வசிக்கலானார். இங்குதான் அரசியல் நுழைவு ஆரம்பமானது. வங்கதேச பிரிவினையை எதிர்த்தார். சூரத்தில் 1905 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் வஉசி விஜயராகவாச்சாரியார் ஆகியோருடன் கலந்து கொண்டார். இவரின் எழுத்துக்கள், இவரது பேச்சுக்கள் ஆங்கிலேயருக்கு அச்சத்தை ஏற்படுத்தின. சுதேசி மித்திரனில் பணியாற்றிய இவர் இந்தியா பத்திரிகையின் பொறுப்பாசிரியரானார். பல்வேறு கட்டுரைகள் மூலம் சுதந்திர உணர்வு எழச் செய்தார். கார்டூன்களை தமிழில் அறிமுகம் செய்தார். சுதேச கீதங்கள் என்னும் கவிதை தொகுதியை வெளியிட்டார். மக்கள் விழிப்புணர்வு பெறலாயினர். இந்தியா பத்திரிகையின் கட்டுரைகளுக்காக பாரதியை பிடிக்க ஆங்கில அரசு முயன்றபோது பாண்டிச்சேரிக்கு தப்பிச் சென்றார். பாண்டிச்சேரிக்கு சென்ற பின்பு தெய்வீக பாடல்களான கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கீதை மொழிபெயர்ப்பு ஆகியவற்றை எழுதினார். மீண்டும் தமிழகம் வந்தபோது கடலூரில் காவலர்கள் கைது செய்து 34 சிறை வைத்தனர். மீண்டும் பத்திரிகை பணி தொடங்கி மக்கள் எண்ணங்களில் தேசிய விதை விதைத்திட முக்கிய காரணமாக விளங்கினார். தமிழ், இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்காளம் என பல்வேறு மொழிகளை அறிந்திருந்தார். அவரது தோற்றப்பொலிவோ மிகவும் வித்தியாசமானது. அறையில் வெள்ளை வேட்டியும், மேலாடையாக கருப்பு நிற கோட்டும், தலைப்பாகையும், முறுக்கிய மீசையும், விழிகளின் நிமிர்ந்த பார்வையும் யாவரும் விரும்பும் வண்ணம் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காய் இடம் பெற்றுள்ளார். அவர் மனமோ மழலை மனம் கொண்டதாக இருந்தது. சமையலுக்காக மனைவி வைத்திருந்த அரிசியை குருவிகளுக்கு இரையாக அளித்த அவரது கருணை உள்ளம் மிக மிக உயர்ந்தது. இவ்வறிய கருணை உள்ளம் கொண்ட அவர்
சென்னையில் இருந்தபோது திருவள்ளிக்கேணி கோயில் யானைக்கு பழம் முதலியவை வழங்கி வருவார். ஒரு நாள் இவரை கோயில் யானை கீழே பிடித்து தள்ளியது. இதனால் அவர் நோய்வாய்ப்பட்டார். 1921 செப்டம்பர் 12 மண்ணுலகு நீத்து விண்ணுலகை அடைந்தார். தமது கவிதையால் கவிதை நடையால் மக்களை கட்டுரச் செய்து ஆங்கிலேயரை ஓட்டப்பெறச் செய்த அவர் பணி என்றென்றும் போற்றுதற்குரியது. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.